பாஜக பிரமுகரான ஆடிட்டர் ரமேஷ் சேலத்துல கடந்த 2013 ஜூலை 19ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் அன்னைக்கு இரவு பாஜக குறித்த ஆலோசனை கூட்டம் ஒன்றுக்கு 9 மணிக்கு போயிருக்காரு. திரும்ப வீட்டுக்கு வர வழியில 4 பேர் கொண்ட கும்பலால படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா அவரை அறிவிச்சிருக்காங்க. அவர் படுகொலை செய்யப்பட்ட போது 11ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய மகள் இருந்ததாகவும் அவருடைய சகோதரர் பாஜகவினுடைய யூத் விங்கான ஏபிவிபியினுடைய தேசிய செயலாளராக இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த வழக்கில் பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த வழக்கு பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய NIA வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துட்டு வருது. இந்த வழக்கு 2023 விசாரணைக்கு வரும்போது இந்த கொலைக்கு சாட்சியாக இருந்த 2 பேரில் ஒருத்தருக்கு 80 வயசு ஆகுறதுன்னும் இன்னொருத்தருக்கு 91 வயசு ஆகுதுன்னும் இந்த வழக்கை சீக்கிரமாக முடிக்கணும்னு அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த வழக்கு நிலுவையில் தான் இருந்துட்டு இருக்கு. ஆடிட்டர் ரமேஷ் பற்றி இப்போ ஏன் அதிகமாக பேசப்படுதுன்னா, சேலத்தில் பாஜகவினுடைய பரப்புரையில் கலந்துக்கிட்ட பிரதமர் மோடி ஆடிட்டர் ரமேஷனுடைய கொலை பற்றி பேசும்போது கண்கலங்கி பேசியிருக்காரு. இதுதான் இப்போ அதிக பேசுபொருளாக மாறியிருக்கு.